ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். ஸோ இந்த அண்டர் 15,000 இப்போ நமக்கு ரெண்டு மொபைல் வந்து பார்த்தா புதுசாக வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோட G64, ஸோ இன்னொன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோட P1. ஸோ ரெண்டுமே நம்ம மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 15,000 அந்த பட்ஜெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு டிவைஸில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ இந்த ரெண்டு டிவைஸும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து கிடையாது. அப்புறம் எப்படி நீ வீடியோ வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு 15,000 ரூபா இருக்குது. அந்த 15,000 ரூபாய்க்குள்ள பெஸ்ட்டான மொபைல் வாங்கணும், பட் உங்களால் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்போம், டே எனக்காக இந்த ரெண்டு ஃபோனில் வந்து எது பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்து சொல்லு அப்படின்னா, அவர் வந்து உங்களுக்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ்க்கு அப்புறம் வெப்சைட்லாம் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்லுவார். ஸோ அதை அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் அதை பார்த்து தான் சொல்லுவார் தவிர உங்களுக்காக வந்து மொபைலை போய் வாங்கி இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டார் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி தான் நானும் உங்களோட ஃப்ரெண்டு. ஸோ இந்த ரெண்டு டிவைஸுக்கு கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டான கரெக்டான டீடெயில்ஸ் தான் கொடுப்பேன். இல்லைப்பா நான் அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாங்க வீடியோ தான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்து அந்த மாதிரி வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க, நீ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வயசு கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் சார் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். Are you confident? Confident, sir. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ இதான் நமக்கு இந்த மோட்டோ G64 5G வர பாக்ஸ். உள்ள உங்களுக்கு வந்து மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க, மொபைல் கூட கேஸ் வந்து போட்டே கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் பின் வந்து இருக்கு, 33 வாட் சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு, தென் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்க ரியல்மியோட பாக்ஸ். உள்ள உங்களுக்கு மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் பின் வந்து இருக்கு, டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பேக் கேஸ் இருக்கு, 45 வாட் சார்ஜர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம பாக்ஸ் கண்டென்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டிசைன் பொறுத்த வரைக்கும் மோட்டோவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மின் க்ரீன், வந்து பேர்ல் ப்ளூ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் லலாக் அப்படின்னு சொல்லி ஒரு பிங்க் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஃப்ரேம் பேக் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.9 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 192 கிராம் வெயிட் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் IP52 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸில் பார்க்கும்போது நம்ம மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. மோட்டோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல்ட் பண்ணாமல் நல்லாவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரியல்மி தரப்புலேருந்து நமக்கு 2 கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பீகா க்ரீன், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போனிக்ஸ் ரெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரியல்மி P1 இதோட பேக்கில் நமக்கு வந்து டிசைன் வந்து க்ளோஸாக பார்க்கும்போது வந்து பார்க்கலாம், அந்த ஃபெதரோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லாவே இருக்குது, கொஞ்சம் யூனிக்காக வந்து இருக்கு. அழகுக்கு இது ஒரு முன் மாதிரி பாருங்க. இந்த மொபைல் நம்ம கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். திக்னஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாவே இருக்கு, 7.97 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 180 கிராம் வெயிட் வந்து இருக்கு. ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு IP54 வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டுமே வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க, பட் நமக்கு அந்த ரியல்மியோட P1 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிசைனா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் மோட்டோல வந்து பார்த்தீங்கன்னா 6.5 inches ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கார்னிங் கோர்ல கிளாஸ் 3 வந்து இருக்கு, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க, HDR10+ சர்டிஃபிகேட் வந்து இருக்கு, 240Hz சஷாம்பிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டோ டிஸ்பிளே வந்து நல்லா தான் இருக்கு, பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி தரப்புல வந்து AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, இது LCD டிஸ்பிளே தான் இருக்கு. ஸோ LCD கம்பேர் பண்ணும்போது நமக்கு AMOLED வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் G54 தான் நமக்கு LCD வந்து கொடுத்துருந்தாங்க, பட் இந்த டைமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா LCD தான் வந்து கொடுத்துருக்காங்க, AMOLED கொடுத்துருந்தா பெட்டராக தான் இருக்கும். ஸோ நீ மூவி பார்க்குறீங்க, வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கலர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ஸோ HDR10+ சர்டிஃபிகேட் வந்து இருக்கு. ஸோ யூடியூப்ல வந்து போய் HDR கண்டென்ட் எல்லாமே பார்த்துக்க முடியும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் மோட்டோ LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, ஒரு பட்டன் நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ரியல்மி பொறுத்த வரைக்கும் 6.67 inches ஃபுல் HD பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு, 2000 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இதில் நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோல நமக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான், பட் இதில் நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லவையா, இந்த இடத்துல இந்த மொபைல் நான் ஒரு முக்கியமாக பார்க்குற விஷயமே வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். இந்த அண்டர் 15,000 நமக்கு வந்து இந்த டிவைஸில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்க்க முடியல, பட் இதில் வந்து கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக விஷயம். ஸோ சைட் மவுண்டட் கம்பேர் பண்ணவும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நம்ம ரியல்மியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், கலர்ஸ் எல்லாமே நமக்கு AMOLED டிஸ்பிளே சூப்பராகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல டிஸ்பிளே வேணும் அப்படின்னா வந்து ரியல்மி தான் வந்து பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த மொபைலோட பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். மோட்டோவில் மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் வந்து டால்பி அட்மோஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே வந்து இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிட் ஸ்லாட், 2 SIM போட்டுக்கலாம் அப்படின்னா வந்து 2 SIM ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும். ரைட் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது, அந்த பவர் பட்டனில் தான் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் மைக் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போர்ட் பக்கத்தில் இருக்குது, அது பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு இந்த மோட்டோ G64 வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் ஒன் ரியல்மி P1 பத்தி பார்க்கலாம். ஓகே, டாப்ல நமக்கு வந்து பந்த மைக் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு பக்கத்துல ஸ்பீக்கர் வந்துருக்கு, அதுக்கு பக்கத்துல நமக்கு இந்த ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க, கீழே நமக்கு வந்து பார்த்தா ஹைபிரிட் ஸ்லிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு பக்கத்துல மைக் இருக்கு, தென் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்துருக்கு, அதுக்கு பக்கத்துல ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் நமக்கு வந்து வாலி பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது கீழே வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து பிளாங்காக தான் இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டிவைஸ்லேயே வந்து பார்த்தா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்கு. ஸோ மோட்டரில் நமக்கு வந்து டால்பி அட்மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பட் ரியல்மியில் வந்து டால்பி அட்மாஸ் வந்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் மோட்டோவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 7250 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.1 lakhs மேலும் ஸ்கோர் வந்து கிடைக்குது. இந்த ப்ரைசிங் நமக்கு வந்து இப்போ சூப்பரான ஸ்கோர் தான். ஸோ உங்களால் வந்து பார்த்தா கேம்ஸ் எல்லாம் வந்து ரீசெண்டான செட்டிஸ் வச்சு ப்ளே பண்ணிக்க முடியும், டே டு டே யூஸில் வந்து பார்த்து பெரிய பிரச்சனை வந்து இருக்காது. 120 hertz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்து ஸ்க்ராலிங் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பார்த்து எந்த பிரச்சனையும் கிடையாது. பர்ஃபார்மன்ஸில் பெஸ்ட் நமக்கு வந்து இப்போ ரியல்மி தான். ஏன்னா நமக்கு ரியல்மி தான் வந்து பார்த்தா கொஞ்சம் பெட்டராக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 7050 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நியர்லி வந்து பார்த்து 6 lakhs வரைக்கும் வந்து பார்த்து ஸ்கோர் வந்து கிடைக்கும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்து டே டு டே யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வந்து இருக்காது, கேம்ஸ் எல்லாமே நம்ம ப்ளே பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் வந்து இந்த மொபைல் ரெண்டு மொபைல் வாங்கிட்டு ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன், கால்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே தெரியாது. பட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியல்மி P1 வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி. பேட்டரி பொறுத்த வரைக்கும் மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ 0 to 100 உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 82 minutes வந்து பார்த்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். ரியல்மி தரப்புல இருந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, 45 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 minutes வந்து பார்த்து சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிரும். ஓகே, பேட்டரி பொறுத்தவரை ரெண்டுலையுமே வந்து பார்த்து அட்வான்டேஜ் தான். ஸோ உங்களுக்கு 5000 mAh 6000 mAh உங்களுக்கு கொஞ்சம் பேட்டரி வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு மோட்டோ வந்து பார்த்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்மியில் நமக்கு வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்துருக்கு. பேட்டரி போது எம்ஏ ஜாஸ்தி வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து ரியல்மி. நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் பொறுத்த நமக்கு பெரிய பிரச்சனையே வந்து சாஃப்ட்வேர் தான் கொடுத்துருக்காங்க, அது மோட்டோ. நீ பண்ணுற சம்பவம் இந்த மோட்டோ என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 year சாஃப்ட்வேர் அப்டேட் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா Android 14 வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பட் உங்களுக்கு வந்து Android 15 மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு இன்னும் ஒரு 3 years செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ரியல்மி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android 15, 16 ரெண்டு அப்டேட் வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு Android 14 ரன்னாயிட்டு இருக்கு, 15, 16 வந்து பார்த்தா கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 years செக்யூரிட்டி பேட்சும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. மோட்டோவில் நமக்கு வந்து பார்த்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுற ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸோ தேவையில்லாத ஆட் ப்ளோட்டோஸ் எதுவுமே வந்து இருக்காது, க்ளீனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அப்டேட் தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது மோட்டோவில். ரியல்மி தரப்புல வந்து Realme UI 5.0 வந்து கொடுத்துருக்காங்க, Android 14 வந்து பேஸ் பண்ணது. ஸோ Realme UI வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதில் பிடிக்காது, எனக்கு ஸ்டாக் தான் வந்து பிடிக்கும். ஏன்னா ரியல்மியில் வந்து நமக்கு தேவையில்லாத ஹார்ட் ஆப்ஸ், ஹார்ட் கேம்ஸ், அதுக்கப்புறம் நிறைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து நிறைய புஷ் நோட்டிஃபிகேஷன் நிறைய வரும். பட் எல்லாமே நம்மளால் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும், டேர்ன் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ரொம்ப பிடிக்கும். இது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களுக்கு எதுவுமே சூஸ் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து ரியல்மி தான் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 1 year சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து நம்ம ரியல்மி தான் கொடுக்குறாங்க, பட் மோட்டோவில் வந்து போ 1 year தான் கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நம்ம ரியல்மி வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேமரா. கேமரா பொறுத்த வரைக்கும் மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க, 8 MP அல்ட்ரா வைட் சென்சார் வந்துருக்கு. செல்ஃபியில் நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து பண்ணி 1080p 60fps வந்து பேக்கில் ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1080p 30fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். மோட்டோட கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோஸ் நமக்கு வந்து ரொம்ப பெட்டரான ஃபோட்டோஸ் சொல்ல முடியாது, பட் டீசெண்டான ஃபோட்டோஸ்லாம் கண்டிப்பாக எடுக்குது. ரியல்மியில் நமக்கு வந்து 15 MP மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 2 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பேக்கில் நமக்கு வந்து 4K 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்ல நமக்கு வந்து பார்த்தா 1080 30fps நம்ம ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ ரியல்மி எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க, 15,000 கிடையாது, ஆனால் 20,000 நமக்கு வந்து பார்த்தா பெஸ்டான கேமரா வந்து பார்த்தா அந்தளவுக்கு எதுவுமே வந்து நான் பார்த்தது இல்லை. ஸோ அதனால இதுலேயும் வந்து பார்த்தா ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ரெண்டுலையுமே நமக்கு ஓரளவுக்கு டீசெண்டான கேமராஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கும். இப்போ ஃபைனலாக நெட்ஒர்க் அண்ட் கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். மோட்டோவில் நமக்கு வந்து பார்த்தா 14 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து இருக்கு, 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் நமக்கு வந்து 5.3 வந்து கொடுத்துருக்காங்க, வைஃபை நமக்கு வந்து டுவல் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாதிரி ரியல்மியில் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தா 9 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, UFS 3.1 வந்து இருக்கு. ரியல்மியில் நமக்கு 2 RAM பேண்ட் அவைலபிளாக இருக்கு, 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.2 வந்து இருக்கு, வைஃபை பொறுத்த வரைக்கும் டுவல் பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெட்ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம மோட்டோவில் வந்து பார்த்தா 14 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் மோட்டோவில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு கிடையாது. ஸோ முக்கியமான 5G பேண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரியல்மிலேயே இருக்குது. ஆனால் நெட்ஒர்க் அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே வந்து ஓரளவு சூப்பராகவே இருக்குது. பட் இங்கே ரியல்மியில் நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா UFS 3.1 வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் ஃபைல்ஸை காப்பி பண்ணும்போது வந்து பார்த்தா ரீட் ரைட் ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இங்கே ரியல்மி இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் டச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேலாம் வந்து பார்த்துருப்போம் தண்ணி இருக்கும்போது நமக்கு கரெக்டாக வந்து டச் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு டச் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும்.
ஃபைனலாக ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் நம்ம மோட்டோவில் வந்து ரெண்டு ரேம் வந்து அவைலபிளாக இருக்குது. 8 GB ரேம் 128 GB ஸ்டோரேஜ் நமக்கு வந்து 15,000 ரூபா, 12 GB ரேம் 256 GB ஸ்டோரேஜ் நமக்கு வந்து 17,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. ரியல்மியில் நமக்கு வந்து 6 GB ரேம் 128 GB ஸ்டோரேஜ் நமக்கு வந்து 16,000 ரூபா, 8 GB ரேம் 128 GB ஸ்டோரேஜ் நமக்கு 17,500 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பேங்க் டிஸ்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு டிவைஸில் வந்து பார்த்தா 1,000 ரூபா ப்ரைஸ் கூட வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ரியல்மி அந்த 8 GB ரேம் வேறு மட்டும் வந்து 2,000 ரூபீஸ் வந்து பார்த்து பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரைசிங் பொறுத்தவரை நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ரெண்டுமே ஒரு சூப்பரான ப்ரைசிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா வந்து ரியல்மி P1 வந்து பெஸ்ட்டாகவே இருக்குது, அதில் நமக்கு கேமரா டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருந்திருக்கு, அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நம்ம 45 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சாஃப்ட்வேர் அப்டேட் நமக்கு வந்து இப்போ 1 இயருக்கு வந்து கிடைக்கும், தென் UFS 3.1 வந்து இருக்குது, அதுக்கப்புறம் ரெயின் பெட் டச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பெஸ்ட்டான விஷயம் எல்லாமே நமக்கு வந்து இப்போ ரியல்மியில் தான் இருக்குது. அதுக்குன்னு மோட்டோ வந்து மொக்க டிவைஸ் வந்து கிடையாது. இப்போ மோட்டோவில் நமக்கு என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டால் சாஃப்ட்வேர் ஸ்டாக் கண்டென்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தென் அதுக்கப்புறம் 6 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி நமக்கு எது பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவு கூட நமக்கு ரியல்மி P1 தான் வந்து பார்த்தா பெஸ்ட்டான இருக்கு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா P1 வந்து பார்த்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இதான் வந்து பார்த்து என்னோட சஜஷன். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிவைஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நாளைக்கு சந்திக்கிறேன். சீ யூ கைஸ், பாய், ஹாவ் நைஸ் டே. யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க.